வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாருங்க, ஒரு டச் ஸ்கிரீன் பியோஸ் பில்லிங் மிஷின் ஃபார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பிரியாணி ஷாப்ஸ் ஷவர்மா, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரெஸ்டாரண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் எல்லாருக்கும் தேவையான ஒரு அருமையான ஒரு ஆண்ட்ராய்டு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் கம்ப்யூட்டர் பில்டிங் சாஃப்ட்வேர் நிறைய செலவு பண்ணுங்க, இதெல்லாம் வந்து பாருங்க அவ்வளோதான், இதுலேயே எல்லாமே அடைகிறோம். உங்களுக்கு ஒரு டச் ஸ்கிரீன் பில்லிங் மிஷின் ரொம்ப ரெக்கர்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் வந்து பாருங்கள், நீங்கள் பில்லை வந்து பாருங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், இப்படி மேலே கிளீன் வந்து பாருங்கள் தூக்கிக்கலாம், டிஸ்பிளே மாற்றிக்கலாம், நின்றுட்டே பில் போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்பில்ட் 3-inch பிரிண்டர், ஸோ உங்களுக்கு சிபியு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இதில்தான் பிரிண்ட் ஆகிரும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரொம்ப ரஃபாகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து என்னென்னா, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பில்லிங் பட்டன் டைப்பில் இருக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கூட்டம் அதிகமாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக பில் பண்ண முடியாது. இது ஆண்ட்ராய்டு வெர்ஷனால் இடத்தெல்லாம் எதுவுமே அடைக்காது, சிம்பிளாகவும் இருக்கும், காம்பாக்டாகவும் இருக்கும், ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஈஸியாக ஆட்டலாம். இப்போ ஆல் கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் பிக்சரோடு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ சில டைம் வந்து போகிறேன் கண்ணில் பார்த்தே வந்து போகிறேன் கிராஃபிக்கலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப் பண்ணால் நீங்கள் தேட தேவை, இதை பாருங்க படத்தை பார்த்தாலும் இது ஆப்போம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போகிறேன் அல்ஃபா ஆம்னா இங்கே பேர் மட்டும் இருக்குது அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ ரெண்டு தடவை கொடுத்தீங்கன்னா அதே குவான்டிட்டி மாறிக்கும். அதுக்கப்புறம் வந்து போகிறேன் இன்ஸ்டன்ட் பாட் சிக்கன் பிரியாணி, அதை ஒரு தடவை கிளிக் பண்ணால் ஒரு பிரியாணி, அதே வந்து போகிற ஒரு மூணாவது தடவை கிளிக் பண்ணால் இங்கே பிரியாணி மாறிடும், 5 பிரியாணி. அதுக்கப்புறம் சிக்கன் சூப், அது பிறகு வந்து போகிறேன் நீங்கள் இப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், எவ்வளோ ப்ராடக்ட் வேணும் 1000 ப்ராடக்ட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போகிறேன் இப்போ வாட்டர் மெலன் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து போகிறேன் ஸ்ட்ராபெரி ஷேக்கு, அப்புறம் பரோட்டா, அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸு, எத்தனை வேணுமோ, அதுக்கப்புறம் மட்டன் சாப்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது ஈஸியான விஷயம் என்னென்னா, ப்ராடக்ட்லாம் போட்டு முடிச்சிட்டு போய் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கலாம். இதே வந்து போகிற ஏதோ ப்ராடக்ட் தேவையில்லை, இப்போ அவங்க செலக்ட் பண்ண ப்ராடக்ட் அவங்க வந்து போகிற வாட்டர் மெலன் ஜூஸ் வேண்டானாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டெலிட் கொடுத்துடலாம். இப்போ ஸ்ட்ராபெரி ஷேக் 70 ரூபா இது வேணான்னா இங்கே இடத்துல பண்ணிக்கலாம். அதே போல் வந்து போகிற இப்போ பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா ஒரு பரோட்டா ஒரு பீஸ் இருக்குது, அதில் வந்து போகிற நீங்கள் வந்து போகிற பரோட்டா வந்து போகிற ஈஸியாக நேராக போயிட்டு பரோட்டா எங்கே இருக்குது ப்ராடக்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், பரோட்டா ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எல்லாத்தையும் வந்து போகிற நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து போகிறேன் இப்போ பிரியாணிக்கு போகிறேன் நான், பிரியாணியில் வந்து பாருங்கள் மட்டன் பிரியாணி நான் செலக்ட் பண்ணிட்டேன், மட்டன் பிரியாணி 5-7 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ மட்டன் பிரியாணி எடிட் பண்ணுன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். இப்போ மட்டன் பிரியாணி நான் கம்மி பண்ணிக்கலாம், 3 பிரியாணி ஆக்கிக்கலாம் இல்லை 7 பிரியாணி ஆக்கிக்கலாம். அதோட ரேட்டு 180 ரூபான்ற ரேட்டை வந்து பாருங்கள் 250 ரூபான்னு கூட போட்டுக்கலாம். ஸோ ரேட்டையும் அதே போல் குவான்டிட்டியும் வந்து பாருங்கள் ஆன் த ஸ்பாட்டில் உங்களால் வந்து பாருங்கள் எடிட் பண்ண முடியும், ரொம்ப ஈஸி, எப்போ வேணால் டெலிட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள் பில் அமௌண்ட்டு 3538 ரூபா ஆச்சுங்க, சேவ்னு கொடுத்தாச்சுன்னு இந்த மாதிரி தருவோம். இப்போ வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்கள் ஒரு 5000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 5000 ரூபான்னு போட்டிங்கன்னா டோட்டல் பில் அமௌண்ட்டு 3530 ரூபா, பேலன்ஸ் வந்து பாருங்கள் 1462 ரூபா. நீங்கள் கன்ஃபியூஷனே ஆகத்தவில்லை, எக்ஸ்ட்ராவில் காசு கொடுக்க தேவையில்ல, இது என்டர் பண்ணிட்டீங்கனால அழகாக வந்துடும். இப்போ பிரிண்ட் பண்ணுறதா பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பாருங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக, இதில் வந்து பாருங்கள் ஆண்ட்ராய்டு கனெக்ஷன் இருந்தாலும் வைஃபை மூலியமாக வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு பில் அனுப்பிக்கலாம். இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன், எவ்வளோ அழகாக அருமையாக இருப்பாங்க ஸ்பீடாக. ஸோ இதாங்க பில்லு. ஸோ வந்து பாருங்கள் இப்போ மேலே வந்து பாருங்கள் ஹோட்டல் நேம் EROMART ப்ரஃப் ரோடு ஈரோடு தமிழ்நாடு, ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி எவ்வளோ, அது வந்து பிறகு ஜிஎஸ்டி அதுக்கு எவ்வளோ போட்டிருக்கு, வேணால் ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா எடுத்துடலாங்க. மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் பரோட்டா, அல்ஃபகம், ஆப்பம், இதெல்லாம் சேர்த்து 3538 5000 ரூபா கொடுத்துருக்கேங்க, ரிட்டன் 1400 இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. என்ன ரிப்போர்ட்ஸ் ஈஸியாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட்டுன்னு போயாச்சு, டெய்லி சம்மரி இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஒரே தட்டு தட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிடும், இந்த மாதிரி 8357 ரூபா இருக்குது, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, மொத்தம் எவ்வளோ இதுன்னு பண்ணிருக்குங்க. இப்போ அதே போல் வந்து பிறகு டேட் நான் வந்து பார்த்தோன்னா வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட், இயர்லி ரிப்போர்ட் கூட இருக்கலாம், மேலே பிரிண்ட் இருக்கும், பிரிண்ட் கொடுத்தாச்சுன்னா இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு இந்த ரிப்போர்ட் வந்துருங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பிறகு 30028 ரூபாய்க்கு ஓடி இருக்குங்க. இப்போ வந்து பிறகு கிராஸ் அமௌண்ட் இவ்வளோ தூரம் எல்லாமே டோட்டல் அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் நடந்துருக்குங்க. இப்போ அதே வந்து பார்த்தா ஐட்டமைஸ் இப்போ வந்து பிறகு இவ்வளோ 30000 ரூபாய்க்கு ஓடி இருக்குது, 30000 ரூபாய்க்கு என்னென்ன ஐட்டம் ஓடி இருக்குது, ஐட்டம் சம்மரி போயிட்டிங்கன்னா எல்லாமே இதுக்கு போட்டிருக்கோம், அல்ஃபகாம் எல்லாமே இருக்கும், இப்படியே பார்த்துக்கலாம். நீங்கள் ஜூஸ் இப்போ திடீர்னு வந்து பிறகு எம்டி கேட்குறாருங்க, இப்போ மட்டன் பிரியாணி எவ்வளோ ஓடி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பிறகு 9 பிரியாணி ஓடி இருக்கு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி எத்தனை ஓடி இருக்குது, 10 ஓடி இருக்குது, இல்லை எல்லாமே ரிப்போர்ட் வேணால் இப்படி பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இப்போ நீ ஃபுல்லாக ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துருக்கேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பில் ஆகுது பாருங்க, பாருங்க. ஸோ அப்படியே ரிப்போர்ட்டுங்க.
பிரியாணி, பிரியாணி மசாலா, சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் நூடுல்ஸு, அப்புறம் ஃபிஷ் ட்ரையி, ஃபிஷ் மசாலா, அப்புறம் டீ காஃபி, அப்புறம் மட்டன் மசாலா, மட்டன் பெப்பர் ஃப்ரையி, ஆரஞ்ச் ஜூஸ், பரோட்டா, அப்புறம் அல்ஃபகாமு, ஸ்ட்ராபெரி, ஷவர்மா, வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் ஷாப்ஸு, இவ்வளோ பில்லு எடுத்துக்கலாங்க. அப்போ என்னென்னா இந்த மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரபுள் ஃப்ரீ, இடத்த அடைக்காது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ டைரி சைஸுக்கு தான் இருக்குங்க. மேலே டிஸ்பிளே தரும், எப்படி வேணால் நீங்கள் திருப்பிக்கலாம், நின்றுட்டு பில்லு போடலாம், இல்லை ஒரு சேரில் உட்காந்துட்டு போகலாம், இல்லை கீழே இறக்கிட்டு போடலாம், நின்றுட்டே போடலாம். அப்போ வந்து பிறகு ஒரு ஸ்டாண்ட் அப், ஒரு பாயிண்ட் ஆஃப் சேலில் ஒரு அருமையான பில்லிங் மிஷின்ஸ், ஃபாஸ்ட்டாகவும் பில்லாகவும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பிறகு எல்லாம் எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து பிறகு இப்போ நான் வெளியே வந்துடுறேன், இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து பிறகு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ நான் பண்ணிவிட்டு இப்படி நான் கீழே வச்சிடறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லா ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வேகமாக இப்போ நான் பில் போடுறேன்னு மட்டும் காட்டுறேன். ஆல் போட்டாச்சுன்னா எல்லா ப்ராடக்ட் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ பிரியாணி தொட்டாச்சுன்னா பிரியாணி ஐட்டம் மட்டும் தான் உள்ள இருக்கும், சிக்கனை சிக்கன் ஐட்டம் மட்டும் தான் உள்ள இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ்னா ட்ரிங்க்ஸ் ஐட்டம் மட்டும் தான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரான்ஸ்னா ஃபிஷ் ப்ரான்ஸ், அது மாதிரி கேட்டகரி வைஸாக போட்டுக்கலாம். இல்லை எல்லா வேலையும் வேணும்னா எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் ப்ராடக்ட் இல்லாத ஃபோட்டோ இல்லைனா ப்ராடக்டோட நேம் மட்டும் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஒரு பில் போட போகிறேன்றது மட்டும் பாருங்கள். இந்த சைடில் பார்த்துட்டே வாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பில் போகிறேன்ட்டு. அவ்வளோதான், வீட்டில் வயசானவங்க இல்லை படிக்க தெரியாதவங்க யார் வேணால் வந்து இப்படி போகலாம். என்ன பிரச்சனைனா நிறைய டைம் வந்து போகிறாங்க, மேனேஜர்ஸ் அவங்கள போடுவாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண தெரியும், சீக்கிரம் வேலையை விட்டு போயிடுவாங்க, அந்த ஒரு பயனாக இருக்கும். அதனால் தேவையில்லை, யார் வேணால் புதுசாக நீங்கள் உடனே வந்து நின்று கூட பில்லை போட்டுக்கலாம். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ரஷ்ஷு நைட் டைம் பகல் டைம் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் ஈஸியாக பில்லை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ். அவ்வளோதான், ஒரே செகண்ட். எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க இப்போ வந்து பிறகு இவர் 6000 ரூபா கொடுக்குறாரா, அவ்வளோதான், 6000 ரூபா கொடுக்குறாரு, மிச்சம் வந்து பிறகு 653 ரூபா, கன்ஃபியூஷனே கிடையாது, டக்கு டக்குன்னு ஒரு பிரிண்ட்டு. அவ்வளோதான் பாருங்க, இவ்வளோ ப்ராடக்ட் வந்து பிறகு பட்டன் டைப் பண்ணால் நீங்கள் எப்படி பில் போட முடியும். ஸோ பட்டன் மிஷின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே வச்சுப்போம். இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இதுதான் வந்து பிறகு எக்ஸலண்ட்டான மிஷினுங்க. உங்கள் நேரத்தை மிச்சமாகவும், உங்கள்கிட்ட டென்ஷனு டிப்ரெஷனு, அதுக்கப்புறம் ஹோட்டலில் கூட்டமாக இருக்கும்போது மேனேஜ்மெண்ட்டு, எக்ஸலண்ட்டான மிஷின்ஸு, 1 இயர் வாரண்டியோடு கொடுக்குறோம், இந்தியா ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்குறோம், வித்தின் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஒரு ரெக்கடான மிஷின்ஸு, ஈரோமார்ட் நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்டுங்க. நீங்கள் எப்போ வேணால் ஆர்டர் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ட்ரெயினிங்லேருந்து டெலிவரிலேருந்து நம்ம ஆளுங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. மிஷின்ஸ் வித் சாஃப்ட்வேரோட இன்பில்ட்டாகவே வந்துடுதுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதை வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வச்சு கஷ்டப்படுறாங்க, இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சுட்டா நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ஸ் ஈரோமார்ட். தேங்க்யூ.